11th max 3.3 சம்பந்த 3ல 4th சப்ஷன் பார்க்க போறோம்ப்பா. tan theta கொடுத்துட்டாங்க, theta rising second quadrant கொடுத்திருக்காங்க. சரியா, மத்த 5 டினாமினேஷன் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, செகண்ட் குவாட்ரன் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன், இது செகண்ட் குவாட்ரன், இது தேர்ட் குவாட்ரன், இது ஃபோர்த் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரன் அப்படிங்கும்போது இதை சர்க்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைன் அதர் ரெசிப்ரோக்கலான கொஷிக்கை மட்டும்தான் பாசிட்டிவ், வேற எதுனாலும் நெகட்டிவ்ல கொடுக்கணும். சரியா, அது மறந்துடாதீங்க. டான் தீட்டா எழுதிட்டோம், டான் தீட்டா ஃபார்ம் என்னப்பா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இது ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறது, மைனஸ் 2/1, எனி நம்பர் பை ஒன் த சேம் நம்பர். சார் மைனஸ் இருக்கு, மைனஸ் பண்ணலாமா? ரேஷியோவாக இருக்கும்போது மினிஸ் சைன் காஸ் டான் டிக்னா ரேஷியோ வரும்போது மைனஸ் போட்டுக்கோங்க. சைடு வச்சு சொல்லும் பொழுது மைனஸ் போடாதீங்க, நியூமெரிக்கல் எடுங்க. காரணம் சைட் மஸ்ட் பீ பாசிட்டிவ், ஏற்கனவே ரிசல்ட் பார்த்துட்டோம். சரி, ஆப்போசிட் எவ்வளவு 2 கொடுத்துருக்குறாங்க. இது ரேஷியோ அப்படிங்கிறனால, இது ரேஷியோவில் இருக்கிறதுனால இப்படி பிரிக்கலாம். அச்சு எவ்வளவு 1. ஹைபோடனியூஸ் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், பார்மா இருக்குல்ல, பித்தாகரஸ் தேற்றம் படி ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் அளவு 2 ஸ்கொயர் பிகம் 4, அட்ஜசன்ட் ஸ்கொயர் அளவு 1 ஸ்கொயர் பிளஸ் 1, 4 பிளஸ் 1 பிகம் 5. வி நீட் ஹைபோடனியூஸ், அப்போ ஸ்கொயர் பிகம் ரூட் ஹியர். இப்போ என்கிட்ட ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் இருக்கு, ஹைபோடனியூஸ் இருக்கு, ஒவ்வொன்றா கண்டிக்கலாமா? நம்ம என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக கண்டிப்போம், அப்புறம் செகண்ட் குவாட்ரன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சைனை புகுத்த போகிறோம், அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு சைன் தீட்டா ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ். ஆப்போசிட் எவ்வளவு 2, ஹைபோடனியூஸ் எவ்வளவு ரூட் 5. செகண்ட் குவாட்ரனில் அது இருந்தால் என்னவாகும், செகண்ட் குவாட்ரனில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், மறந்துடாதீங்க, சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். அப்போ இதை அப்படியே எழுதிடலாம், 2/√5. அடுத்து என்ன, காஸ் கண்டுபிடிக்கலாம், அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ். அட்ஜசன்ட் அளவு 1, ஹைபோடனியூஸ் அளவு ரூட் 5. அப்போ காஸ்டில் வந்துடும், செகண்ட் குவாட்ரன் சைன் கொசிக்கன் தான் பாசிட்டிவ், இங்கே காஸ் இருக்குது, மைனஸ் 1/√5. ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. டான் தீட்டா சார் அவங்களே கொடுத்துட்டாங்களே, அப்போ அப்படியே எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 2/1 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வேல்யூ மட்டும் போடுவோம், சைன் வந்து அங்கே தான் கொடுக்க போகிறோம். செகண்ட் குவாட்ரனில் சைனு கொசிக்கன் தான் பாசிட்டிவ். இப்போ பாருங்க, கொஸ்டின் ஒன்று அப்படியே வந்துருச்சா, மைனஸ் 2/1 2 வந்துருக்குள்ளப்பா. இப்போ ஈஸியான விஷயம் வரும்போது என்ன, ரிசல்ட் பண்ணால் போதும், கொசிக்கன் தான் 1/7. அப்போ சைனை பாருங்க, ரிசல்ட் போட்டுருங்க. சைனை பற்றி ஒரு பண்ண வேண்டாம், நான் சொல்கிற சைனுங்கிறது மைனஸ் ப்ளஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த என்ன, சீக்கன் டீட்டா 1/cos தீட்டா. அப்போ சீக்கண்டா ஈக்குவல் டு காஸ் ரெசிவல் பண்ணால் மைனஸ் ரூட் 5/1 வந்துடும், ப்ளஸ் மைனஸ் ரூட் 5. காட் தீட்டா 1/டான் தீட்டா, டான் தீட்டாவை ரெசிவல் பண்ணுங்க, மைனஸ் ப்ளஸ் ஒரி பண்ணாதீங்க, அங்கேயும் இருக்கும். அப்போ மைனஸ் 2/1 பிகம் மைனஸ் 1/2. தட்ஸ் ஆல் சம்பா.